السلام عليكم ورحمة الله وبركاته. جمعة دينا تري سيئة وينديا عمل غلي إنجي تهد تريهروم إن شاء الله إن عمل غلي إن ري دينا تري سيد خلنجل الله ودي يتوذر صلى الله عليه وسلم أبرغل كوري نارغل إن ميد يار ور موري إن دنالي لي سلوات سلحين دارغلو أبرغل ميد الله رب العالمين پت رحمة غلي پولي هيران அதை போல மலக்குகள் அவருக்காக 10 முறை பாவம் மன்னிப்பு தேடுகின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே மிகச்சிறந்த நாளாகும். அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அன்றுதான் அவர்கள் சொர்க்கத்திலே இருந்து அனுப்பப்பட்டார்கள். அன்றுதான் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அன்றுதான் யுக முடிவு நாளும் நிகழும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமை சகோதரர்களே, புகாரியிலே 895வது ஹதீஸாக இடம் பெறுகிறது. ஜும்மா நாளில் குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொரு மீதும் கடமையாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைய நாளிலே அழகிய முறையிலே பல் துளக்கிவிட்டு வாசனை திரவியங்களை தடவிக்கொண்டு உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அழகான ஆடையை அணிந்து கொண்டு நீங்கள் பள்ளிக்கு செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரியிலே 880வது ஹதீஸாக இடம் பெறுகிறது. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலிலே பள்ளிக்கு வரக்கூடியவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, இரண்டாவது வரக்கூடியவருக்கு மாடு ஒட்டகம் கொடுத்த நன்மை, மூன்றாவது வரக்கூடியவருக்கு ஆடு ஒட்டகம் கொடுத்த நன்மை. இப்படியாக ஒவ்வொன்றாக நன்மைகள் குறைந்து கொண்டு வரும். ஆகவே முதலிலேயே நாம் குர்பானி ஒட்டகம் கொடுத்த குர்பானியை அடைவதற்கு அந்த நன்மையை அடைவதற்கு பள்ளிக்கு விரைந்து செல்ல வேண்டும். அதே போல இன்றைய நாளில் ஒரு சிறப்புக்குரிய நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒவ்வொரு அடியானும் அவனுக்கு வேண்டியதை கேட்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி கொடுக்கிறான் என்று அந்த நேரம் என்ன என்று சில மார்க் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அது இமாம் குத்துபா செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சிறிது நேரம் 2 குத்துபாக்களுக்கு இடையே அமர்வாரே அந்த நேரம் என்று சொல்லுகின்றார்கள். சில மார்க் அறிஞர்கள் அது அசருடைய நேரம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இந்த நேரங்களை பயன்படுத்தி உங்களுக்கு வேண்டியதை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அடுத்து அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஜும்மா நாள் அன்று மிக நல்ல முறையில் குளித்து காலை நேரத்தில் வாகனத்தில் செல்லாமல் நடந்து பள்ளிக்கு சென்று இமாமுக்கு அருகில் அமர்ந்து குதுபாவை கவனத்துடன் கேட்டு அச்சமயம் எந்தவித பேச்சும் பேசாமல் இருக்கிறாரோ அவர் ஜும்மா தொழுகைக்கு எத்தனை 8கள் எடுத்து வைத்து பள்ளிக்கு வந்தாரோ அந்த ஒவ்வொரு 8க்கும் 1 வருடம் நோன்பு வைத்த நன்மையும் 1 வருடம் இரவு நின்று வணங்கிய நன்மையும் கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1556வது ஹதீஸாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் வெள்ளிக்கிழமை அன்று குளித்துவிட்டு ஜும்மா தொழுகைக்கு சென்று அவரது விதியில் எழுதப்பட்டிருந்த அளவு கூடுதலாக தொழுதார். பிறகு இமாம் தமது சொற்பொழிவை குத்துபா முடிக்கும் வரை வாய்மூடி மௌனமாக உரையை கேட்டுவிட்டு அவருடன் சேர்ந்து தொழுகையை நிறைவேற்றுகிறார். இத்தகையவருக்கு அந்த ஜும்மாவில் இருந்து அடுத்து வரக்கூடிய ஜும்மா வரைக்கும் மேற்கொண்ட 3 நாட்கள் வரை ஏற்படுகின்ற சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் கூட நீங்கள் மௌனமாக இருங்கள் என்று சொல்லாதீர்கள். உங்கள் பக்கத்திலே ஒரு சிறு கல்லை நீங்கள் அகற்றினாலும் கூட நீங்கள் ஜும்மாவினுடைய நன்மையை பாழடக்கி விட்டீர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அருமை சகோதரர்களே, இதையெல்லாம் கவனமாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்றைய தினத்தில் இந்த ஜும்மாவை ஜும்மாவுடைய நாளிலே கிடைக்க வேண்டிய நன்மைகளை பெறுவதற்கு இதுபோன்ற ஹதீஸுகளில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள்.